வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/6/2021, பிளவ வருடம், ஆணி மாதம், 1ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:54. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:21 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 7:33 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம், உத்திராடம், திருவோணம். மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். எதையும் யோசித்தும் செயல்படுத்துவீர்கள். புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி கௌரவம் கூடும். பரணி சிக்கல்கள் நீங்கும். கிருத்திகை பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை வளர்ச்சிகள் ஏற்படும். ரோஹிணி நிதானம் தேவை. மிருகசிரேஷம் வளமான நாள். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு நன்மையான நிலை ஏற்படும். புதுவிதமான தன்னம்பிக்கை மேலோங்கும். மாற்றங்களும் ஏற்படும். எதிர்பாராத திடீர் அலைச்சல்கள் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரேஷம் பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை நன்மைகள் உண்டாகும். புனர்பூச முன்னேற்றங்கள் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி. ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் நெருக்கம் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பேச்சு திறமையால் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நெருக்கம் கூடும். பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். ஆயில்யம் சந்தர்ப்பம் உண்டாகும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே,
பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிந்தனைகள் மேலோங்கும். தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். செலவுகளும் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் ஆர்வம் ஏற்படும். பூரம் தேகநலன் சீராகும். உத்திரம் அனுபவங்கள் உண்டாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி. புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். எதிலும் வெற்றிகரமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பாராத ஆதரவுகளும் லாபமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட தூசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் சந்தோஷங்கள் உண்டாகும். ஹஸ்தம் சந்தோஷம் ஏற்படும். சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். 80% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். லாம் சுக்கர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபம் ஏற்படும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை வளர்ச்சிகள் கூடும். சுவாதி வருமானம் உண்டாகும். உற்சாகம் ஆர்வம் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம். செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, எடுக்கும் செயல்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். மதிப்பு மரியாதை மேம்படும். வாழ்க்கை துணையின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். உற்சாகம் நம்பிக்கை மேலோங்கும். அனுஷம் சந்தோஷங்கள் உண்டாகும். கேட்டை முன்னேற்றமான நாள். 85% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மனசராசே நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவதில் பொறுமையுடன் செயல்படவும். தேவையற்ற குழப்பங்களும் வந்து நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. புதுவிதமான தன்னம்பிக்கையும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் பேச்சுக்களை குறைக்கவும். பூராடம் பொறுமையுடன் செயல்படவும். உத்திராடம் யோசித்து செயல்படவும். 65% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம். சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் சாதகமான சிந்தனைகள் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும்.
நடு நாட்களாக தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும். அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். புதுவிதமான தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டயன் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். திருவோணம் பொருள் வரவுகள் உண்டாகும். அவிட்டம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம், சனி பகவான், காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் தீரும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு ஏதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்டயன் 3. அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். அவிட்டம் பிரச்சனைகள் தீரும். சதயம் ஆசைகள் பூர்த்தியாகும். பூரட்டாதி நிம்மதி உண்டாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி, ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் மூலம் கௌரவம் மேம்படும். சாதகமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டயன் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி கௌரவம் மேம்படும். ரேவதி சந்தோஷங்கள் உண்டாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.